என்னோடய ஸ்கின் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும், ஷைனிங்காக இருக்கணும், எந்த ஒரு முகப்பருவம் இல்லாமல், கரும்புள்ளிகள் இல்லாமல் ரொம்ப ஆரோக்கியமாக என்னோடய ஸ்கின் இருக்கணும்னு ஆசைப்படுறோம், உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு பிளான்ட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது நம்ம அன்றாட வாழ்க்கையில் பார்க்குற ஒரு விஷயம்தான். பட் இதோட மருத்துவ குணங்கள் தெரியாமல் நம்ம நிறைய பேர் வந்து இப்போ காஸ்ட்லியான ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கி யூஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதுக்கு அவங்களுக்கான ஒரு விஷயம்தான் இது. இது வந்து அன்றாட வாழ்க்கையில் நம்ம பார்த்துருக்கோம், பட் அது ப்ராப்பராக எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாமலே நிறைய பேர் வந்து தப்பாக யூஸ் பண்ணி நிறைய சைட் எஃபெக்ட்ஸ்லாம் வந்திருக்கும் அவங்களுக்கு. இது என்ன பிளான்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குமாரி. குமாரினா வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்மளோட கற்றாழை தான். ஸோ நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்கும், அப்போ நம்ம வீட்டிலே வளர்த்துற ஒரு விஷயம். நம்ம பேக்கடு அலோவேரா ஜெல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாமல் நார்மலாக அந்த நம்ம வீட்டில் இருக்கிற அந்த கற்றாழையை எடுத்து அதை ப்ராப்பராக க்ளீன் பண்ணணும். எப்படி மேடம் ப்ராப்பராக க்ளீன் பண்ணுறது அப்படின்னா, அதோடய பல்ப் உள்ளே இருக்கிற அந்த ஜெல்லை மட்டும் எடுத்து ஒரு 7 தண்ணியில் நல்லா ப்ளெயின் வாட்டரில் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதை நீங்கள் ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் ஸ்கின்ல என்ன மாதிரி டார்க் ஸ்பாட்ஸ் இருந்தாலோ, இல்லை எனக்கு ரொம்ப ஆக்னி ப்ரான் ஸ்கின்னாக இருக்குது, எனக்கு அடிக்கடி முகப்பரு வரும்னா, அவங்களும் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். இது யார் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா, எனக்கு ஆல்ரெடி எனக்கு சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது அலர்ஜிக் ரியாக்ஷன் இருக்குது அப்படின்னா, அவங்க ஜஸ்ட்டு ஒரு பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு கையிலையோ கழுத்துலையோ ஒரு ஜஸ்ட் ஒரு டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். இது எந்த டைமில் யூஸ் பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா, பகல் நேரத்தில் யூஸ் பண்ணலாம், நைட்டு கண்டிப்பாக வேண்டாம். ஏன்னா இது கூலிங் எஃபெக்ட் இருக்கிறதுனால நம்ம கண்டிப்பாக சளி தொந்தரவுகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த குமாரி அப்படின்றது, இந்த பேர் ஏன் வந்ததுன்னா, இளம் வயது பெண்களை குமாரி அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க இல்லையா, அவங்க யூஸ் பண்ணுறதுக்காகவே இது ஒரு அரிய மருந்து அப்படின்றதுக்காக இந்த பேர் அதுக்கு வந்தது.